வன்னஸ் நேர்களுக்கு வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் அரசியலும் சரி சினிமாவிலும் சரி மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு தலைவர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக எம்ஜிஆர் தான் இந்த எம்ஜிஆரை திரையுலகத்துக்கு அழைத்து வந்த பெருமை என்எஸ்கே அவரில் தான் சாரணும் அதாவது எம்ஜிஆர் வந்து சின்ன வயசுல இருக்கப்ப அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் இருந்துச்சு இந்த வறுமை பிடியிலேருந்து வெளிப்படுறதுக்காக அவங்க அம்மா சத்யா அம்மா வந்து என்எஸ்கே நாடகக்குள்ளே போய் எம்ஜிஆரை ஜாயின் பண்ணி வைப்பாங்க அப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கேட்பாங்க உங்கள் பையன் மாதிரி என் பையனை பார்த்துக்கணும் ஏன்னா சின்ன பையனாக இருக்கான் அவனுக்கு விவரம் பற்றாமல் இருக்குது உங்கள் நாடகக்குள்ளே சேர்ந்து அவன் வந்து மிகப்பெரிய ஆளாகிறதுக்கு நீங்கள் அவனுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பாங்க இந்த வாக்குறுதியை மனசில் வாங்கின என்எஸ்கே அவர்கள் எம்ஜிஆரை தன்னுடைய எல்லா நாடகத்திலும் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் இப்படியே அவங்க ஒரு ஒரு ஊராக நாடகம் போட்டுகிட்டே போயிட்டுருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கப்போ நாடகம் முடியுது எல்லாருக்கும் அந்த பணம் முதலாளி வந்து பணத்தை செட்டில் பண்ணுறாரு அப்போ வந்து எம்ஜிஆருக்கும் சொற்ப பணம் கிடைக்குது அந்த டைமில் அப்போ வந்து என்எஸ்கே அவர்களையும் பணம் கிடைக்கிது எம்ஜிஆருக்கும் பணம் கிடைக்கிது இப்படியே போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் எம்ஜிஆர் காணாம போகிறாரு என்எஸ்கே பதறி இப்போ எங்கே எம்ஜிஆர் எங்கே போயிட்டான்னு சொல்லி தேடுறாரு அப்போ எம்ஜிஆர் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு அப்போ எம்ஜிஆர்ட்ட வந்து என்எஸ்கே சொல்கிறாரு நான் இன்றைக்கி வந்து ஒரு புது செருப்பு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் என்எஸ்கே கேட்குறாரு எப்படி இப்போ அந்த செருப்பு வாங்கினேன்னா நேற்று நாடக கம்பெனியில் பணம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்று எம்ஜிஆர் சொல்கிறாரு அந்த பழைய செருப்பு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு பழைய செருப்பு அருந்து போச்சுனே அதனால் அது அங்கேயே போட்டுவிட்டு நான் புது செருப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என்எஸ்கே திருப்பி சொல்கிறாரு அந்த செருப்பு வந்து தச்சு போடாத அளவு இருந்து போச்சா இல்லை சுத்தமாக இருந்து போச்சான்னு கேட்குறாரு இல்லைனா தச்சு போடலாம் ஆனால் நான் தான் பணம் இருக்கே அதனால் நான் அந்த செருப்பை அங்கேயே போட்டு புது செருப்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே எம்ஜிஆர் அவர் கூப்பிட்டு வந்து இந்த பணத்தோட மதிப்பை புரிய வைக்கிறார் நீங்கள் அந்த செருப்பை தச்சு போட்டுருந்தீங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் வந்து சேமிச்சிருக்கலாம் சேமித்து உங்கள் அம்மா அப்பாவுடைய பசியை போக்கியிருக்கலாம் உங்கள் அண்ணன் அண்ணனுடைய பசியை போக்கியிருக்கலாம் உங்கள் குடும்ப செலவு கொடுத்துருக்கலாம் அனசியமாக செலவு இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எம்ஜிஆர்ட்ட கேட்டேன் ார் அதோட உண்மை தன்மையை புரிஞ்சுகிட்ட எம்ஜிஆர் அவர்களும் என்ன கேட்டால் இனிமேல் அனாசியமான எந்த செலவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி வழங்க எம்ஜிஆர் அவர்களும் என்எஸ்கே அவர்களும் வந்து பேரலாக பார்த்திங்கன்னா சின்ன திரையோரில் வந்து கொடி கட்டி பார்க்குறாங்க என்எஸ்கே அவர்கள் வந்து மணமகள் பணம் போன்ற படத்தில் டயட் பண்ணி மிகப்பெரிய லெவலில் பொருளிட்டு மிகப்பெரிய லெவலுக்கு வந்து வளர்ந்து வராரு எம்ஜிஆரும் நல்ல நம்மள படத்தில் நடித்து மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துட்டு வராங்க ஒரு கட்டத்து மேலே பார்த்தீங்கன்னா எம்கேடி தியாகராஜர் தியாகராஜர்பாவரும் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வந்து ஒரு தனியார் பத்திரிகையார் கொலை வழக்கில் வந்து மாற்றாங்க இதனால் அவங்களுக்கு சிறைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது சிறையிலேருந்து வெளியில் வரதுக்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பணம் அதாவது அந்த வழக்கை நடத்துறதுக்கு மிகப்பெரிய பணம் செலவாகுது இப்போ மாதிரி வந்து இப்போ வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் நீங்கள் அப்பீல் பண்ணதுக்கு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த தீர்ப்பு நீங்கள் ஸ்டே வாங்கலாம் ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது அப்போல்லாம் வந்து நீங்கள் போய் அப்பீல் பண்ணணும்னா நீங்கள் லண்டனில் இருக்க கோர்ட்டுக்கு போய் தான் அப்பீல் போய்ட்டு அந்த கேஸை உடைக்க முடியும் அதுக்கு வந்து மிக அதிகமான பணம் செலவாகும் நிறைய பேர் அதை ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனால் என்எஸ்கே எம்எஸ் எம்கேடி கேடி தியாகபாபரும் எப்படியோ அந்த வழக்கில் இருந்து விடுபணும்னு சொல்லி லண்டன் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி அதிலேருந்து வழக்கில் இருந்து வெளியே வருவாங்க அது இல்லாமல் வந்து என்எஸ்கேக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாேருமே ஒரு வாரி வழங்கக்கூடிய வல்லல் தன்னுடைய இருக்க எல்லா பணங்களும் யாருனா வந்து கேட்டால் உடனே கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு அவர் இப்படியே வந்து இந்த சூழ்நிலை எப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்து மேலே வந்து என்எஸ்கே வந்து பணம் இல்லாமல் நொடிஞ்சு போகிறாரு அவருடைய வீடு அதாவது திருச்சியில் ஒரு கட்டின வீடு இன்றைக்கி திருச்சியில் கூட போய் பார்க்கலாம் இப்போ லாட்ஜாக இருக்குது அந்த வீடு தான் திருச்சியிலே இருக்கிறதுலே பெரிய வீடு அந்த வீடு வந்து ஏலத்துக்கு வருது அந்த வீடு ஏலத்துக்கு வரப்போ ஏலத்து எடுக்கிறதுக்கு நிறைய ஆட்கள்லாம் வராங்க ஏலம் எடுக்கிறதுக்கு அந்த ஏலம் எடுக்கிற அந்த குழுவில் எம்ஜிஆர் அவரும் கலந்துகிறார் அப்போ இந்த கூட வந்து ஏலம் எடுக்க ஆட்கள்லாம் வந்து எம்ஜிஆர் காதுபடவே பேச பேசுகிறாங்க எம்ஜிஆர் வந்து திரையுலகத்துக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணதே வந்து என்எஸ்கே அவர்கள் தான் ஆனால் அவர் வீட்டே ஏலம் எடுக்கிறது எம்ஜிஆர் வந்திருக்காரு காலம் எப்படி கெட்டு கிடக்கப்பாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் காதுபடவே கேட்குறாங்க ஆனால் எம்ஜிஆர் பொறுமையாக இருக்காரு ஏலம் நடக்குது ஏலத்தில் அதிகமான பணம் கொடுத்து அந்த வீட்டை வந்து எம்ஜிஆர் அவர்கள் வாங்குகிறாங்க வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா என்எஸ்கே அவர்கள் நேரடியாக போய் சந்தித்து அந்த வீட்டை திருப்பி தராங்க திருப்பி தந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒன்றுமே சொல்லலை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணுறாரு இந்த ஏலம் வந்து இந்த வீடு இந்த ஏலத்தில் நான் ஏன் கலந்துக்கிட்டேன்னா இந்த வீடு வந்து வேறு யார் கையிலையும் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஏலத்தில் கலந்துக்கிட்டேன் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது உங்கள் சொத்தை வேறு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நானே அதை கலந்துக்கிட்டு அதை எடுத்து உங்ககிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ என்எஸ்கே அவர்களுக்கு வந்து எம்ஜிஆருக்கு முதல் முதல் நான் சொன்னேன் அந்த கதையோட ஞாபகம் வந்து தான் சில பேர் சொல்கிறாங்க தனக்கு வாழ்வழித்த எம்ஜிஆர் அவர்களுக்கு திரும்பும் உதவும் வாய்ப்பை வழங்கிய கடவுளுக்கு நன்றி சொன்ன எம்ஜிஆரோடைய பெருந்தன்மை அட என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை